யூகேல இந்த புது கொரோனா வைரஸோட ஸ்ட்ரெயின் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் டைம்ல இப்படி ஒரு நியூஸ் வெளியில வரும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதத்தினுடைய முதற் பகுதியில் வந்து வேக்சின் வந்து ரிலீஸ் பண்ண போறோம், அண்ட் கொரோனா வைரஸோட வேக்சின் எல்லாரும் எடுத்துக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ரொபகேண்டா பண்ணாங்க, நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணணும். அஸ் பார்ட் ஆஃப் என்ஹெச்எஸ் நிறைய கேம்பெயின்ஸ் நடந்தது ப்ரொமோட் பண்றதுக்கு, அண்ட் பீப்புள் கேம் ஃபார்வர்ட் டு டேக் தி வேக்சின், அண்ட் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா எப்படியோ ஒரு விதத்துல இந்த வேக்சினை நம்ம போட்டுட்டோம்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ் டைம்ல கொஞ்சம் ஜாலியா ஹாப்பியா ஒரு நிம்மதியோட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மூட் இருந்தது மக்கள் மத்தியில. பட் கண்டிப்பா இந்த புது வைரஸ் ஸ்ட்ரெயின் வந்திருக்கு, அண்ட் இது வந்து பரவறதுல வந்து அதிகமான இன்ஃபெக்ஷியஸ் ரிஸ்க் இருக்கு, பரவறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பரவும் தன்மை அதிகரித்திருக்கு, தீவிரம் அடைஞ்சிருக்கு இந்த வைரஸ் அப்படின்னு வந்திருக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக்காகவும் நிறைய பேருக்கு அப்செட்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்துமஸுக்கு பொதுவா இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை படி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாரும் எப்பவுமே சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்றது கிடையாது, நிறைய பேர் தனியா வாழ்வாங்க, நிறைய பேர் வேற வேற ஊர்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இன்ஃபேக்ட் ஐரோப்பா கண்டத்துல இருந்தும் நிறைய பேர் வந்து யூகேல வாழ்றவங்க இருக்கிறாங்க, அண்ட் இவங்க எல்லாருமே கிறிஸ்துமஸ் டைம் அப்படிங்கறத வந்து அவங்களோட ஃபேமிலி டைம் அப்படிங்கறத நம்ம டைரக்டாவே டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். நம்ம ஊர்ல எப்படி நம்ம பொங்கல் தீபாவளினா வெளியூர்களில் தங்கியிருக்கிற எல்லாருமே நம்மளுடைய சொந்த கிராமங்களுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ, அதே மாதிரி கிறிஸ்துமஸ் இங்க வந்து டிராவல் வைஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலா பார்க்கப்படுது. ஏன்னா எல்லாருமே அதி தீவிரமான டிராவல் வந்து டிசம்பர் மாசம் நடக்கும், ஐரோப்பாவுக்கும் யூகேவுக்கும் நடுவுலையும் சரி, இல்ல யூகேக்குள்ள இருக்கிற சிட்டிஸ்குள்ளயும் பீப்புள் வந்து நிறைய டிராவல் பண்ணுவாங்க கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு. சோ இந்த புது ஸ்ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் எஸ்பெஷலி நாட்டினுடைய தலைநகரான லண்டன்ல டயர் 4 லாக்டவுன் வந்திருக்கிறது வந்து டியர் 4 லாக்டவுன் வந்து ரொம்ப அப்செட்டிங்கான ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க எல்லாரும். கிறிஸ்மஸ் அதே மாதிரி கிறிஸ்மஸ் டைம்ல நடக்கிற சேல்ஸ் அண்ட் ஷாப்பிங் அண்ட் பிரசன்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ரொம்ப குதூகலமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருஷம் பூரா வந்து காத்திருப்பாங்க இந்த கிறிஸ்மஸ் டைம் எப்போ வரும், நம்ம வந்து எப்போ ஷாப்பிங் வாங்கலாம், அண்ட் நிறைய கிஃப்ட் லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வாங்கணும்னு சொல்லி வருஷம் ஃபுல்லா, அண்ட் வெயிட் பண்ணி கிறிஸ்மஸ் டைம்ல அதை வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அது எல்லாத்துக்குமே ஒரு தடையா அமைஞ்சிருக்கு. இன்னும் முக்கியமா சொல்ல போகணும்னா கொரோனா வைரஸ் ஆரம்பிச்ச டைம்ல வந்து எல்லாருக்குமே இந்த கவலையும் பயமும் பதட்டமும் நம்ம ஃபேமிலிஸ் கூட இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லாக்டவுன் 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 ரொம்ப நாள் நம்ம லாக்டவுன்லயே இருந்துட்டதுனால லாக்டவுன் வாழ்க்கையும் சில பேருக்கு பழகி போயிடுச்சு. பட் என்ன சொல்லுவோம்னா இந்த எபிடமிக் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எப்பவுமே ஒரு எபிடமிக் வருது, ஒரு வியாதி வந்து இந்த மாதிரி பரவுது அப்படின்னா இனிஷியல் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவோம், பட் ஆஸ் ரொம்ப நாள் நீளமா இந்த நாட்கள் போக 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 எல்லாருமே டயர்ட் ஆயிருவாங்க, யாருக்குமே வந்து எப்படி சொல்றது மென்டலி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம இனிமேலும் ஃபாலோ பண்ணோம், இன்னமும் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத மீறி நம்ம வந்து இதுக்கு பழகி போன ஒரு விஷயம் தானே, ஒன்னும் புதுசு இல்லையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம ஈஸியா மாறி வந்துருவோம். சோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்த டைம்ல தான் இந்த வேக்சினுடைய அறிவிப்பு டிசம்பர் முதல் பகுதியில் வந்தப்போ பீப்புள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, அண்ட் கிறிஸ்மஸ் ஷாப்பிங்க்கு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணாங்க யூகே கவர்மெண்ட், அண்ட் அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் நடந்தோடனே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. யூகே தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அப்ரூவ் இன் தி வேர்ல்ட் அப்படிங்கும் போது. பட் கண்டிப்பா இந்த நியூ ஸ்ட்ரெயின் வந்திருக்கிறது வந்து மக்கள் மத்தியில பயங்கர ஒரு அப்செட்டிங்கான ஒரு மைண்ட் செட்டை தான் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம், அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் கொரோனா வைரஸ் வந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான பயம் இருந்தது, ஹாஸ்பிட்டலுக்கே பேஷண்ட்ஸை கூட்டிட்டு வரதுக்கு தயக்கம் இருந்தது அவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள கூட்டிட்டு வந்தாலுமே கூட எல்லா இடத்துக்கும் போறதுக்கு தயங்குவாங்க. இப்ப ஒரு எக்ஸ்ரேக்கு நாங்க போக சொல்றோம், இல்ல ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுக்கு நீங்க போகணும்னு சொல்றோம், இல்ல வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க போய் செக் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாலும் அவங்க மத்தியில தயக்கம் இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளார நாங்க நடக்கிறதுக்கு நாங்க விரும்பல, நாங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க எங்களை பார்த்து இப்படியே வெளியில அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்ன பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இப்ப வந்து இந்த புது ஸ்ட்ரெயின் மறுபடி வந்தது வந்து திரும்பவும் பழையபடி மக்கள் மத்தியில ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர ஒரு மைண்ட் செட்டை வந்து பழையபடி கொண்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து டாக்டர்ஸுக்கும் நர்சஸுக்கும் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் ரொம்ப சிக்கா இருந்தா கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருந்தாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாசம் கொரோனா வைரஸ் வந்த புதுசுல, திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் இந்த மனநிலையினால தள்ளப்பட்டுருவாங்களோங்கிற ஒரு பயம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸா டாக்டர்ஸ்க்கும் நர்சஸ்க்கும் இருக்கு கண்டிப்பா.
அண்ட் இந்த புது வைரஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து வியூஐன்னு சொல்றோம், அதாவது வைரஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் 2020. யூகேயோட எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜீனோம் சீக்வன்சிங் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து செப்டம்பர் மாசத்திலேயே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த வைரஸ் வந்து திடீர்னு ஒரு வீரியம் அடைஞ்சு அதிகப்படியான அதி தீவிரமான பரவல் ஏன் நடக்குது இப்போ அப்படிங்கிறது எக்ஸாக்டா யாருக்குமே தெரியல. அண்ட் அவங்க நினைக்கிறது என்னன்னா, சவுத் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரில இருந்தோ இல்ல லண்டன்ல இருந்தோ இல்ல கென்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து கூட இந்த வைரஸ் பரவி இருக்கலாம் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு கணிப்பா இருக்கு. பட் யாருக்குமே கரெக்டா ட்ராக் அண்ட் ட்ரேஸ் வந்து எங்களால பண்ண முடியல, எங்கிருந்து இது பரவி இருக்கு அப்படிங்கறது தெரியல இது வரைக்கும். இன்ஃபேக்ட் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, 62% பேஷண்ட்ஸ் வந்து கொரோனா வைரஸ் பாசிட்டிவ்னு வந்தவங்க இந்த புது ஸ்ட்ரெயின்னாலதான் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க டிசம்பர் மாசம் பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும். சோ ஆப்வியஸ்லி ஃபேக்ட்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஸ்ட்ரெயின் வந்து அதிகமா பரவுறதும் அண்ட் நிறைய பேரை கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸா மாத்திட்டு இருக்கிறது இந்த ஸ்ட்ரெயின் தான். இவ்வளவு நாள் வந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இவ்வளவு அதிகமா பரவல அப்படிங்கறது ஒரு விஷயம். அண்ட் இந்த லாக்டவுன் டியர் 4 லாக்டவுன் அப்படிங்கறது வந்து முழு பொது முடக்கமா மாறிடுச்சு. சோ இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அச்சம் கிரியேட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துங்கிறது ஒரு சின்ன தீவால தொகுக்கப்பட்ட ஒரு நாடு. சோ எங்களுக்கு சப்ளைஸ் எல்லாமே அது சாப்பாடு, பால், முட்டை, தண்ணி அண்ட் இன்னும் வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், மீட்டா இருக்கலாம், என்ன சமையல் பொருட்களா இருந்தாலும் ரெகுலரா டெய்லி இப்ப லைஃப்ல யூஸ் பண்ற கிராசரிஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஐரோப்பா கண்டத்துல இருந்தோ இல்ல மத்த சில நாடுகள்ல இருந்துதான் எங்களுக்கு வந்து கிடைக்குது. பட் இப்ப வந்து அதுக்கான இந்த டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் டிராவல் பேன் நிறைய கண்ட்ரிஸ் போட நாட்டுக்குள்ள வரக்கூடிய சரக்கு சப்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்ஃபேக்ட் சில பொருட்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாக்கே வந்து காலி ஆகிற நிலைமைக்கு கூட போயிடலாம் அப்படிங்கறது மக்களினுடைய அச்சமா இருக்கு. இன்னைக்கு காலையில கூட சில பேஷண்ட்ஸ் நான் பார்க்கும் பொழுது அவங்க பேசிட்டு இருந்தது அந்த விஷயம்தான், இன்னைக்கு வந்து சீக்கிரமா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடணும், அடுத்த 10 நாள் அட்லீஸ்ட் 10 நாளோ 2 வாரத்துக்கோ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுக்கணும், ஏன்னா இந்த டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்த லாரிஸ் எதுவும் கண்டெய்னர்ஸ் எதுவும் உள்ள வரல, ப்ராடக்ட்ஸ் எதுவும் உள்ள வரல, மறுபடி சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு அன்சர்டனிட்டி வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில. சோ கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் இந்த நாட்டில், அண்ட் கண்டிப்பா வந்து இந்த புது ஸ்ட்ரெயின் யூகேல இப்படி பரவி இப்படி ஒரு லாக்டவுன் வந்து அண்ட் வேக்சின் வந்துருச்சுன்னு சந்தோஷமா மக்கள் இருந்த டைம்ல இப்படி ஒரு புது ஸ்ட்ரெயின் பரவுனது வந்து யாருமே ஹாப்பியா பார்க்கல, எல்லாருமே ரொம்ப அப்செட்டா தான் இருக்காங்க. அண்ட் ஆஸ் NHS ஒர்க்கர்ஸ் நாங்க வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ற ஒரே ஒரு விஷயம், திரும்ப திரும்ப பேஷண்ட்ஸ்க்கு சொல்ற விஷயம் அண்ட் பப்ளிக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, யூஸ்வலா இவ்வளோ நாளா நம்ம என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ கொரோனா வைரஸ்க்காக, அது ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்றது, மாஸ்க் யூஸ் பண்றது, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது, இந்த மெஷர்ஸ் எதையுமே நம்ம இனிமேலும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ஃப்ரம் தி அத்தாரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அஸ் வெல், இப்ப போட்டுட்டு இருக்கிற வேக்சின் வந்து இந்த ஸ்ட்ரெயினுக்கு எகெயின்ஸ்டாகவும் பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கூடுதல் தகவலா இருக்கு. அண்ட் அது கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்குன்னு சொல்லலாம். As a healthcare worker, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் அவங்க கேட்கும் பொழுது நாங்க அதை வந்து சொல்லி நாங்க கிளாரிஃபை பண்றோம். பட் இன்னும் கம்ப்ளீட்டா ஒரு எவிடன்ஸ் இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு எங்க கைக்கு இன்னும் கிடைக்கல. பட் கண்டிப்பா வேக்சின் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் போட்டுக்கிறதுக்கு தான் நாங்க வந்து என்கரேஜ் பண்றோம். அண்ட் இவ்வளவு நாள் கொரோனா வைரஸ்க்கு நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதை வந்து இனியும் நம்ம கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறது தான் NHS ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கு, அதே தான் நாங்க பேஷண்ட்ஸுக்கும் பப்ளிக்கும் சொல்ல விரும்புறோம்.